हेलो फ्रेंड्स वेलकम बैक टू सोनल डीएपी सर इनकी नम्बर वीडियो अब टीएनयूएसआरबीएसए एक्साम ऑफिशियलान क्वेश्चन पेपर आंसर की पाक वीडियो को फर्स्ट क्वेश्चन तवरान इन कंरिए फर्स्ट क्वेश्चन के आंसर अब पाती ऑप्शन बी यस ऑप्शन बी दा तवरान आंसर आना रहा क्वेश्चन ऐरोपल ने कपल वे कंपिड़वर यार अब पाती ऑप्शन सी वास्को द गामा अंड मूणावद क्वेश्चन हिंदु मुस्लिम ओट्रुमैयै वलियुत्तियवर यार अब केट्टींगन्ना इतुक्कु आक्चुअलान आंसर बदल वंदु सय्यद अहमद खान अप्पडिंगरदु दान वरुम बट इंगे कबीर्नु कोडुत्तिरुक्कांगा इप्पोदैक्कु ऑप्शन सी नु वच्चुकुंगा आंसर कन्फर्म पण्णि उंगलुक्कु वंदु डिस्क्रिप्शनल ना अप्डेट पण्रेन अंड फोर्थ क्वेश्चन 1964 उरुवाक्कप्पट्ट पालस्तीनिय विडुदलै इयक्कत्तिन महत्तान तलैवर यार अब केट्टिरुक्कांगा इतुक्कु आंसर पाथींगन्ना नालावद क्वेश्चनुक्कु ऑप्शन ए यासर अराबत अंजाव कोशिन् आयूती आदि द्राविड महाजन सभी अवर यार अंजाव कोशिन् आंसर पाती ऑप्शन ए रट्टैमलै सीनिवासन आरावद कोशिन् तेहिरी अणै एंद आट्टिन् कुरुक्के कट्टप्पट्टुल्लदु अब केट्टिरुक्कांग आरावद कोशिन् आंसर पाती बागीरथी ऑप्शन डी ஏழாவது क्वेश्चन குறுகிய நிலை எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது இந்தியா வந்து ரொம்ப சின்ன எல்லை குறுகிய எல்லை வந்து எந்த நாட்டோட பகிர்ந்து கொள்கிறது அப்படிን கேட்டிருக்காங்க ஏழாவது क्वेश्चनக்கு ஆன்சர் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான் எட்டாவது क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொல்கத்தா அதாவது தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கொல்கத்தா அடுத்து ஒன்பதாவது क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி பத்தாவது क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 11வது क्वेश्चन எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவில இருந்து பிரிக்கிறது அப்படினு கேட்டிருக்காங்க இதுக்கு 11வது क्वेश्चनக்கான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ இந்திய அரசு சட்டம் 1935 12வது क्वेश्चन ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயகர் யார் அப்படினு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் ஏ முத்துகிருஷ்ணப்பர் அண்ட் 13வது क्वेश्चन ஆப்ஷன் டி 14வது क्वेश्चन பாத்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகள் எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க சங்க காலத்தில் அரச உரிமை பாரம்பரியமானது அரசர் கோவில் அழைக்கப்பட்டார் 14வது क्वेश्चनக்கு ஆன்சர் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரி ஆப்ஷன் சி அடுத்து 15வது क्वेश्चनக்கு ஆன்சர் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 16வது क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று காரணம் ரெண்டும் கூற்று சரி காரணம் தவறு 17வது क्वेश्चनுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இல் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் அடுத்து 18வது क्वेश्चन பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது அதாவது BRICS பிரிக்ஸ் அமைப்பு தலைமையகம் ஷாங்காங் சைனால இருக்கு ஆப்ஷன் ஏ மத்திய மாநில அரசுகள் இடையேயான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு உச்சநீதிமன்றம் ரெண்டாவது क्वेश्चन கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன पंजाब अंड हरियाणा ऑप्शन सी विच इज ग्रीटा थनबर्ग ग्रीटा थनबर्ग यार अब कर्वकालेमा सूल आर्वर तन्ार्वर वालंटियर एक्टिविस्ट अभी अंड इंस्पिराट 22वां क्वेश्चन विमानम तांगी कपल ऑप्शन सी अत 23वां क्वेश्चन का आंसर अब पाती ऑप्शन ए 24वां क्वेश्चन उक्रेन कुडियरसु तलैवर यार रीसेंट टाइम्स सेलेंस्की ऑप्शन ए 31 जनवरी 2022 नीपी अधिक उल्ल तरनक आटल कुछ आटल नीवन पटी मुद्द वह गुजरात ऑप्शन बी अत आराव क्वेश्चन पाती ऑप्शन सी जेम्स दिवार फ्लास्क कैपिड़वर वेटिड़ குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் விசை உணர்கிறீர்கள் மையநோக்கு விசை ஆப்ஷன் ஏ 28வது क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 29வது क्वेश्चन ஒலியின் செறிவானது எந்த அளவிலப்படுகிறது டெசிபல் ஆப்ஷன் டி பாயிலிங் வாட்டர் 100 டிகிரி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படினு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கெல்வினா அல்லது 212 டிகிரி செல்சியஸா அப்படினு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ இத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன்
ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்த துகள் பார்த்தீங்கன்னா 31வது குவஸ்டினுக்கு ஆன்சர் சி நியூட்ரான். 32வது குவஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பி கூற்றும் சரி காரணம் இரண்டும் சரி. 33வது குவஸ்டினுக்கு ஆன்சர் பி சல்பியூரிக் அமிலம் குளியல் சோப், இதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் விச் கேஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள், அதாவது தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாக இருக்கிறது, சல்பர் டை ஆக்சைடு, ஆப்ஷன் ஏ. 35வது குவஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு எல்பிஜி என்பது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் 36வது குவஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா காவலன் அப்படின்னு நிறைய பேர் மார்க் பண்ணியிருப்பீங்க, ஆனால் காவல் உதவி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இப்போ தான் அதை வந்து வெளியிட்டார் அந்த ஆப்பை. ஸோ ஆப்ஷன் பி 36வது குவஸ்டினுக்கு. 37 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கடியில் தொல்லியல் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது, பூம்புகார். சுங்கச்சாவடியில் அமைந்துள்ள பாஸ்டாக் எந்த அலைக்கதிர்க்கு உபயோகப்படுத்தப்படுகின்றன, இதுக்கு பார்த்தீங்கன்னா 38வது குவஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ரேடியோ அலைவரிசை. அடுத்து 39வது குவஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. 40வது குவஸ்டின் ஆப்ஷன் ஏ. பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்ற இந்தியர் அபிஜித் பானர்ஜி, ஆப்ஷன் டி. 42வது குவஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழ்வரவன்ட்டு எது, நேர்முக வரி வருமான வரி, ஆப்ஷன் சி. 2011 கணக்கின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது, இதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையான ஆன்சர் வந்து தூத்துக்குடி, பட் இது இங்கே அந்த தூத்துக்குடிங்கிற ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு அப்டேட் பண்ணுறேன். 43வது கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈவினிங் 6 மணி, ஈவினிங் 6 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 44வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தானே சரியானது. ஐசிஐசி பேங்க்கிறது ஒரு தனியார் நிறுவன பேங்க், நேஷனலிஸ்ட் பேங்க் வந்து 1969 அதான் ஆரம்பிச்சாங்க. ஸோ முதல் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா ரெகுலேட்டட் பை செபி, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். 46வது குவஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள் தான் கரெக்டான ஆன்சர், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது. 47வது குவஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி மாநிலங்களவை. 48 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் அறிய எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 48வது குவஸ்டினுக்கு 30 நாட்கள், ஆப்ஷன் சி. 49வது குவஸ்டின், அதாவது எந்த நாட்டோட அரசியலமைப்பில் தேர்தல் முறையை வந்து இந்தியாவில் பின்பற்றிட்டு இருக்காங்க, ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் எந்த இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து, ஆப்ஷன் ஏ. அண்ட் 50வது குவஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 51வது குவஸ்டின் வந்து இவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தீப்பாறை, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து கடலூரில் அமைந்திருக்கிறது. ஸோ வந்து 52வது குவஸ்டினுங்களுக்கு ஆப்ஷன் ஏ கடலூர். 53வது குவஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாக்கியம் ஏ மற்றும் பி ரெண்டும் சரி. அடுத்து பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ட்ரில்லிங் ஆஃப் ஆயில்ஸ் இஸ் த வெல் ட்ரில்டு இந்த டேஸ் லேயர் ஆஃப் த எர்த், எந்த அதாவது புவியில் டேஸ், அதாவது புவியில் எந்த லேயரில் வந்து எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலோட்டில், ஆப்ஷன் ஏ. எந்த நாடு பிபா 2022 உலகக்கோப்பை நடந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 56க்கு ஆப்ஷன் பி. ரஷ்யா இஸ் எ மெம்பர் ஆஃப் நேட்டோன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறான ஆன்சர், ரஷ்யா வந்து நேட்டோவில் மெம்பர் கிடையாது. ஸோ 57க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி. 58வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர் ஏஆர் ரஹ்மான். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூஏவி அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்மேனட் ஏரியல் வெஹிக்கிள். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 59வது குவஸ்டினுக்கு. 60வது குவஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டே இஸ் செலிப்ரேட்டட்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி June 21. 61வது குவஸ்டின், நமது நோய் தடைகாப்பு மண்டலத்தில் தொடர்புடைய ஹார்மோன் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 61வது குவஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அண்ட் பி ரெண்டுமே வந்து வரலாம். ஸோ தைமோசின் தைராக்சின் ரெண்டுமே வந்து நோய் தடகாப்பு மண்டலம், அதாவது இம்யூன் சிஸ்டத்துடைய தொடர்புடைய ஹார்மோன் தான். ஸோ இதுக்கு வந்து கன்ஃபார்மான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், ஸோ வெயிட் பண்ணுங்கள். 62வது குவஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்றும் சரி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மைட்டோ காட்டியங்கள் வந்து செல்லின் ஆற்றல் மையம்னு சொல்கிறாங்க, அதான் வந்து ஏடிபி மூலக்கூறுகள் உருவாகுது. ஸோ இது வந்து ரெண்டுமே சரி. ரெண்டாவது அதுக்கடுத்த குவஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 63வது குவஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 64வது குவஸ்டின் பார்த்தீங்கன்னா எலும்புகளை வலுவிழக்க செய்து அவற்றை உடையக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் நோய் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்.
உங்களுக்கு வந்து கொஸ்டினை பார்த்தீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து படிக்க தெரியலனாலும் பக்கவாதம் களைப்பு நரம்பு தூண்டலாம் வந்து வேறு நோய்கள். ஸோ இது மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்து 65வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி. 66வது கொஸ்டின், உடலுக்கு நல்லது எனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனான சுரத்தலை குறைத்து நமது நன்மை இயல்புக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 66வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பு. ஒரு உயிரினத்தின் மரபொருள் திடீரென ஏற்படும் மாற்றம், சடுதி மாற்றம். 67வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பின்வருடல் எத்தாவரம் தண்டில் உணவை சேமிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஆப்ஷன் சி 68க்கு. 69க்கு வைட்டமின் B1 பெரி பெரி ஆப்ஷன் சி. 2வது 70வது கொஸ்டின், எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிப்பதற்காக. ஸோ ஆப்ஷன் பி. வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தின் செல்லும்போது எந்த நிறம் அதிவேகத்தில் செல்லும் கேட்டிருக்காங்க. சிவப்பு ஆப்ஷன் பி 71வது கொஸ்டினுக்கு. அண்ட் 72வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒன்றில் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி நிலை மின்காட்டி ஆப்ஷன் சி எலக்ட்ரோஸ்கோப். அடுத்து வி சீக்வல் டு ஆர் 73வது கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒன்று மற்றும் இரண்டும் சரி. 74வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அணுக்கரு இணைவில் சூரியனிலிருந்து ஆற்றம் உருவாகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜனிலிருந்து ஹீலியம் உருவாகிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 75வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மிக அதிக வெப்பநிலையில் இருக்கும். அண்ட் 76வது கொஸ்டின் என்ன, எது உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்மார்க். FSSAங்கிறது ஃபுட் கண்ட்ரோல், FICCAங்கிறது ஃபுட் கண்ட்ரோலில் வரும், FOங்கிறது எல்லாமே வரும். ஸோ அக்மார்க்கு தாங்க தங்கக்கான முத்திரை தான் அக்மார்க். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அதுதான் உணவு கட்டுப்படுத்துகிற பாடல் வரக்கூடியது அல்ல. ஸோ கொஸ்டினை பொறுமையாக படிச்சிருந்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. உணவு கட்டுப்பாடு தான், உணவு தர கட்டுப்பாடுன்னு சொன்னாலுமே சில பேர் வந்து FSSAயை குறிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ்னு சொல்கிறது. அடுத்து 76வது கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்னீசியா ரத்த சோகையை ஏற்படுத்தும் முயற்சத்து குறைபாடு என்னென்னு கேட்டிருக்காங்க. பெர்னீசியஸ் ரத்த சோகைங்கிறது வந்து வைட்டமின் B12 குறைபாட்டனால வரும். பட் இங்கே வந்து அந்த ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ இதுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு ஒரு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு கன்ஃபார்மான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். 78வது கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிதைப்பனவைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து பாக்டீரியாக்கள் அண்ட் லைகாக்கள் ஆப்ஷன் பி. 79வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாக்கியம் ஒன்று மட்டும் சரி. அடுத்து 80வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு 80 கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து பார்ட் பி சைக்காலஜி வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, வெயிட் பண்ணுங்கள். பார்ட் பி துல்லியமான ஆன்சரோடு நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.